வன்னியர் கூட்டமைப்பின் சார்பாக சி என் ராமமூர்த்தி ஆகிய நான் தான் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தேன். 15% உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டி நான் 2010 உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தேன். அதற்கு முன்னதாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று எல்லாம் செய்திருந்தாலும் உயர்நீதிமன்ற வழக்கு, அந்த வழக்கின் அடிப்படையிலே அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அது அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்திலே அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. பிறகு அது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துக்கு சென்று பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் பரிந்துரை செய்து இவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று சொல்லியது. அதன் அடிப்படையிலே திரும்பவும் உயர்நீதிமன்றம் இறுதி ஆணையை பிறப்பித்தது. தலைமை நீதியரசராக இருந்த கவுல் அவர்கள் இது இறுதி ஆணை, உடனடியாக இவர்களுக்கு வன்னியர்களுக்கு 15% ஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று சொல்லி ஆணை பிறப்பித்தார்கள். அந்த ஆணை பிறப்பித்து 5 ஆண்டுகள் உருண்டோடி இன்றைக்கு 6வது ஆண்டாக இருக்கிறது. ஆகவே இது சட்டத்தின் வாயிலாக நடக்கின்ற இந்த ஆட்சி சட்டத்தின் ஆணையை ஏற்று உடனடியாக வன்னியர்களுக்கு 15% உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும். ஆக அதற்காகத்தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம். எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இன்றைக்கு துவக்க நிலையில் இருக்கிறது. எங்களுக்கு 15 நாட்களுக்குள் இந்த மாதத்திற்குள் எங்களுக்கு இடஒதுக்கீடு 15% வழங்கவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்டமாக நாங்கள் களம் தளம் மாறி தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை வன்னியர் கூட்டமைப்பு முன்னெடுக்கும். ஆகவே எங்களுக்கு உள்ள நியாயத்தை தர்மத்தை இது எத்தனை ஆண்டு காலம்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கெஞ்சி கொண்டிருப்பது, இதற்கு ஒரு முடிவு வேண்டாவா? இதில் அரசாங்கத்திற்கு 1 பைசா கூட செலவில்லாத இந்த இடஒதுக்கீட்டு பிரச்சனையை வன்னியர் பெருங்குளத்தினுடைய வயிற்றிலே பாலை வார்க்கின்ற விதமாக உடனடியாக வழங்க வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அவங்க எந்த காலத்தில் எடுத்திருக்கிறார்கள்? இடஒதுக்கீட்டுக்கும் அவர்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? அவங்க கூட சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இப்போ உடனடியாக நாங்கள் பில்கேட்ஸை பார்ப்போம், ட்ரம்ப்பை பார்ப்போம், எல்லாரையும் பார்ப்போம். இங்கே இருக்கிற முதலமைச்சரை பார்க்குறது கூட நாங்கள் கேட்டோம். எவ்வளோ நாளாக கேட்டிருக்காங்க? இன்றைக்கு 70-80 நாள் ஆச்சு.
முதல்வரை பார்த்து நாங்க கேட்டு நாங்க இடஒதுக்கீடுக்காக பேச போறோம். இடஒதுக்கீட்டிற்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பாமாக என்பது இந்த இடஒதுக்கீட்டினுடைய அடியும் தெரியாது நுனியும் தெரியாது. நான் போடப்பட்ட வழக்கு நுணுக்கமான வழக்கு. நான் போடப்பட்ட வழக்கு அரசினுடைய கொள்கை முடிவிலே வரவில்லை. ஆகவே இதெல்லாம் தெரியாதவர்கள் மேதாவிகள் மாதிரி ஏதோ எடுத்த உடனே மொட்டை ஒரு டைப் அடிச்சு வச்சா மொட்டை கை எடுத்து போடுற அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் அவர்களுக்கும் எல் முனையளவும் சம்பந்தம் இல்லை. இடஒதுக்கீடு என்பதை நான் தான் முன்னெடுத்தேன். வன்னியர் கூட்டமைப்பின் சார்பாக இந்த சி என் ராமமூர்த்தி தான் போர்க்களம் போராடி கொண்டிருக்கிறான். ஆகவே இதில் அவர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது இதிலே வராது. நிறைய தலைவர்கள் இதை தப்பு தப்பாக பேசுகிறார்கள் அறிந்து கொள்ளாமல் பேசுகிறார்கள். அதற்கான தான் இந்த விளக்கத்தெல்லாம் முதலியே சொன்னேன். அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர்கள் வந்து இடஒதுக்கீடு எப்போ கேட்குறாங்க 33 வருஷம் ஆச்சு முடிஞ்சு போய் இன்றைக்கி வந்து இடஒதுக்கீடு இது 20%ன்றாங்க அடுத்தது 17%ன்றாங்க அடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதெல்லாம் சட்டத்தில் இடம் இருக்குது அப்படிலாம் கொடுக்கணுன்னு எந்த அரசியல் சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லை. மக்களை ஏமாற்றுகிறார்கள் தப்பாக வழி நடத்துகிறார்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார்கள். ஆக அவர்களுக்கும் இந்த இடஒதுக்கீட்டிற்கும் எல் முனையளவும் சம்பந்தம் இல்லை. வன்னியர் சங்க அறக்கட்டளையில் இது வரல. இப்போ வந்து 103 அறக்கட்டளையில் இருக்கிறது. அந்த அறக்கட்டளையில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா அறக்கட்டளைகளையும் ஒருங்கிணைத்து ஒரு கொடியின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று தான் நம்ம வழக்கு போட்டோம். என்னுடைய வழக்கின் அடிப்படையில் தான் ஜனாதிபதி அவர்கள் கையெழுத்திட்டு 44வது சட்டம் ஆக அதை இயற்றினார்கள். அது வந்து அலுவலகம் இருக்குது. அதில் வந்து 13 பேர் இருக்காங்க. 5 பேர் அரசு உயர் அதிகாரிகள். அவங்க எல்லாம் ஐஏஎஸ் படித்தவங்க. என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. கொரோனா அவங்களுக்கும் வந்துடுதா இல்லை அந்த வாரியத்துக்கும் வந்து விட்டதா செயல்படாமல் இருக்கிறது. எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை கொரோனா அந்த பொது சொத்து வாரியத்தை செயல்படுத்துவதற்கு தான் நாங்கள் போராடுவோம். அடுத்த கட்டம் அதுதான். இப்போ இன்னொரு உண்மையை நான் சொல்கிறேங்க. இதுவரெல்லாம் வந்து அவங்க எந்த ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கூட ஒரு பென்சில் பேனா வாங்கி தரவில்லை. இவ்வளோ பெரிய சொத்துக்கள் இருக்கிறது. 10 லட்சம் கோடி சொத்துக்கள் இருக்கிறது. அதுலேருந்து வருமானம் வர்றதெல்லாம் எங்கே போகுது யார் வச்சுக்கிறாங்க ஏன் ஒன்றும் தெரியல. அதுக்காக அடுத்த வந்து அதையும் நாங்கள் செயல்படுத்துவோம். இதை யார் தடுப்பது? இதில் வந்து ராமதாசனுடைய அறக்கட்டளை 58வது அறக்கட்டளை. அவர் வந்து வன்னியர் கல்வி அறக்கட்டளை என்று இருப்பதை ராமதாஸ் மருத்துவர் ராமதாஸ் அறக்கட்டளை என்று மாற்றிக்கொண்டார். ஒரு வீடு இருக்குதுன்னா அது வந்து நம்பரு 400ன்னு போட்டிருந்தாலும் சரி அதை அழிச்சிட்டு 420 சீட்டிங் மாதிரி 420ன்னு போட்டாலும் அந்த சொத்துக்கள் எல்லாம் இங்கே தான் வரும். அது எல்லாம் கையகப்படுத்தப்பட்டது. அது வந்து சட்டப்படி அது எல்லாமே எடுக்கப்பட்டுரும். அதில் எந்த இதுவும் இல்லை. ஆனால் செயல்பாட்டிலே வந்து இப்போ சுணக்கம் காட்டுகிறார்கள். இந்த அரசு வன்னியர்கள் மீது என்றைக்கு ராமதாஸ் கூட்டணியில் வந்தாரோ அன்றையிலே இருந்து சுணக்கம் காட்டுகிறது. நியாயமாக செய்ய வேண்டியதை எல்லாம் கூட தர்மத்தின் அடிப்படையிலே செய்ய வேண்டியதை கூட எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு விடிவு காலம் வரும். கூடிய விரைவிலே வரும். இந்த மாத இறுதிக்குள்ளாக நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவித்து அந்த பொது சொத்து வாரியத்தை எப்படி செயல்படுத்துவது அதில் இருக்கிறவர்களெல்லாம் ராஜினாமா செய்துவிட்டு தான் செல்ல வேண்டும். ஏனென்றால் எந்த வேலையும் செய்யவில்லை. செய்யாதது வேலைக்கு எத்தனைக்கு 5 ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க 6 பேர் 2 பேர் மக்கள் பிரதிநிதி எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் மீதி பேர்லாம் அரசு உயர் அதிகாரிகள் ரிட்டையர்ட் ஆனவங்க. இந்த மாதிரி ரிட்டையர்ட் ஆனவங்ககிட்ட கொடுத்தா அது எங்கே உருப்பிடும்? இந்த சமுதாய அமைப்பு நடத்துகிறாங்க இல்லையா அந்த அமைப்பிலே இருந்து வந்தவர்கள் அதில் உட்கார்ந்தால் அது நியாயம் இருக்கும் தர்மம் இருக்கும். ஆனால் இது வந்து இந்த மாதிரி வந்து தவறுகளை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தவறுகளுக்கு மேல் தவறுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த பொது சொத்து வாரியத்துக்கும் அது சரியான முறையிலே துரிதகதியிலே செயல்படுவதற்கு இந்த வன்னியர் கூட்டமைப்பு அடுத்த கட்ட நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கும்.